ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி அண்ட் ஏஞ்சலின். சாம் ஆண்டன் டைரக்ஷன்ல, தான்யா ரவிச்சந்திரன் அதர்வா நடிப்புல, ஜிப்ரான் மியூசிக்ல ரிலீஸ் ஆயிருக்க ட்ரிகர் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். I work for the undercover division in the police department. இதில் கொஞ்ச நாளாவே வந்து நம்ம ரிவ்யூஸ்க்கு வந்து ஒரு சில ரிவ்யூஸ்க்கு ஓகேவா என்ன நீங்கள் முழு கதையும் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்காகவே வந்து இந்த ட்ரிகர் படத்தை எடுத்திருக்காங்க. ஏன் ஏஞ்சல் ஐஸ்வர்யா இப்போ போய் சொல்லுங்களேன் முழு கதையை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மூடில் வந்து நீங்கள் மைண்ட் வாய்ஸும் நினச்சி வெளியில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, உண்மையை உறக்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி. லைக் படத்தில் வந்து ஓகே, படத்தில் கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான நடிகர்கள் இதில் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. நடிகை சீதா அவளுக்கு வந்து வா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அது போக அருண் பாண்டியன், முனிஷ்காந்த், அது மட்டும் இல்லாமல் சினி ஜெயந்த், அருண் தாங்கி நிஷா, அதர்வா, தன்யா ரவிச்சந்திரன், அவங்க தான் ஹீரோ ஹீரோன் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பிரபலங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம். நான் வந்து படம் முழுக்க அதர்வா மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ கதையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கே தொடங்கி இங்கே முடியுது அப்படின்ற மாதிரி அப்படி சொல்ல தெரியல, சொல்ல முடியல என்னால். ஆனால் நல்ல சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. குழந்தை வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ஃபேமிலிக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தத்தெடுத்துக்கலாம், அடாப்ஷன். ஆமாம், அம்மா அப்பா வந்து நீங்கள் வயசான காலத்தில் ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் இப்போ நிறைய வந்துட்டு ஆகிட்டு இருக்கு அந்த சைல்டு டிராஃபிக்கிங் பற்றி மெயினாக எடுத்து பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து இது எது சம்மந்தப்பட்ட கதையாக இருக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ அப்படின்னு சொல்லணும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது. ஓகே ஓகே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வந்து ஓகே இது குழந்தை கடத்தல் பற்றி பேசுகிறாங்க இந்த படத்தில் அப்படின்ற ஒரு புரிதலை கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அது போக நம்ம அதர்வா வந்து க்ரைம் பிரான்ச்சில் இருப்பார், ஒரு ஒரு பிரச்சனையில் அவர் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அண்டர் கிரவுண்டில் உட்காந்து அவர் போலீஸ்க்காகவே எதிராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். போலீஸில் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். நான் கூட இப்படி ஆரம்பிக்கும் போது போலீஸ் தான் சம்மந்தப்பட்டு வந்து சொல்கிறாங்க போல, அதுதான் வந்து படம் முழுக்க இருக்க போகுது. ஏன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, போலீஸ் வந்து பீப்புள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதுல ஓகே இவ்வளோ போல்டாக வந்து அட்டம்ப்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது தான் வந்து இது ஒரு குழந்தை கடத்தல் அப்படின்னும் போது தெரிஞ்சிச்சு. ஐயோ குழந்தை கடத்தல் அப்படின்னும் போது இந்த ஆர்கன் பிரச்சனையை தான் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அப்படி சொல்லாமல் வேற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக போயிட்டு இருந்தது. ஒரு படத்துக்கு எல்லா ஆஸ்பெக்டும் எப்படி வந்து ஒரு பலம் சேர்க்குமோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன் இருந்தால் அந்த படத்துக்கு கூடுதல் வெற்றினே சொல்லுவாங்க எல்லாரும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் இருக்க வில்லனும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆள் தோற்றம், அவங்களோட குரல் ஆகட்டும், நடிக்கிறதாகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துட்டு இருந்தது. இந்த சாம்பாரில் உப்பு கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குமே அப்படி அப்படியும் சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு இருந்தது. அண்ட் அதை தாண்டி இப்போ இந்த டேரக்டர் பற்றி நம்ம பார்க்கணும்னா டேரக்டரோட டார்லிங் ஆகட்டும் இல்லை இதர மற்ற படங்கள் ஆகட்டும் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கும். இப்போ த அதர்வா அண்ட் டேரக்டர் காம்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 100 பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே அது ஒரு போலீஸ் சப்ஜெக்ட், அதே மாதிரி தான் இது இருக்குமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தா இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இது வந்து ஒரு சைல்டு டிராஃபிக்கிங்கான ஒரு விஷயத்தை பற்றி எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான், புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் போர் அடிக்காமல் ஓரளவுக்கு நல்லா பார்க்கக்கூடிய படம் தான் சொல்லணும். ஸோ மற்ற டெக்னிக்கல் டீம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா மியூசிக் ஜிப்ரான், ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் படத்துக்கு. அவர் ஒர்க் அவர் வந்து அழகாக பண்ணியிருக்காரு. ரூபன் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வரும், அதில் கிருஷ்ணன் வசந்த் தான் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி. ஸோ அதையும் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர்னா வந்துட்டு ஸ்டண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டன்ஸ் எல்லாமே திலீப் சுப்ராயன் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டன்ஸ் ஆனால் ஆமாம், ஏகப்பட்ட ஸ்டன்ஸ், ஆனால் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் வந்துட்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோன்னா அவங்க அவங்களுக்கு கொடுத்த ஜாபை எல்லாரும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லியிருக்கேன்.